வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி காணொலி வெளியான நிலையில் சென்னை தெற்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹாவுடன் நமது செய்தியாளர் சுகன்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் வந்து போலியான பிரச்சாரங்களையும் வீடியோக்களையும் பதிவேற்றுபவர்கள் மீதும் வெறுப்பு பிரச்சாரங்களில் ஈடுபடுபவர்கள் மீதும் என்ன மாதிரியான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உச்சபட்ச தண்டனை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இதுல வந்து ஐபிசியில ஸ்ட்ரிக்டா செக்ஷன்ஸ் இருக்குது. 153A ஆர் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு இஷ்யூ சம்மந்தப்பட்டு எந்த மாதிரி மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அக்கார்டிங்லி தெர் ஆர் மெனி செக்ஷன்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்ஷன்ஸில் ஆக்ஷன் எடுப்போம். இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரியும் யார் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது நிறைய நியூஸ் சேனல்ஸ் அல்லது ட்விட்டர் ஹேண்டில்ஸ் வச்சு கிளாரிஃபை பண்ணும்போது எல்லாமே ஒரு கிளாரிஃபை ஆயிடுச்சு. அதனால இப்போதைக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வரும் காலங்களில் இந்த மாதிரியான புகார்கள் உங்களுக்கு வரும்போது நீங்களே வந்து வாட்ஸ்அப்பில் சில மெசேஜஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி மெசேஜை பரப்புறவங்களுக்கு உங்களுடைய எச்சரிக்கை என்ன? இந்த மாதிரி மெசேஜஸ் யார் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம். எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவோம், கேசஸ் போட்டு ரிமாண்ட் கூட பண்ணுவோம். எல்லாமே ட்ரையலில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போது தமிழ்நாடு போலீஸ்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் யார் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டூல்ஸ் இருக்குது. அது பயன்படுத்தி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். அதனால் ஃபால்ஸ் நியூஸ் வந்து தெரிஞ்சிட்டு அது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. வெளியே மாநிலத்தில் ஏதோ சம்பவம் நடந்தது, இங்கே நடந்த மாதிரி காமிச்சிட்டு அந்த மாதிரி எல்லா ஏரியாஸில் அப்படி ஓடிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் இமிடியேட்டாக கவுண்டர் பண்ணால் அது கண்ட்ரோல் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக சென்னை தெற்குல இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் உங்களோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கிறீங்க அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் இதர விஷயங்களுக்கு? முதலாக வந்து சோசியல் மீடியா மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா மூலமா பிளஸ் நியூஸ் பிரிண்ட் மீடியால நேத்து எல்லாருக்குமே சீனியர் ஆஃபீஸர்ஸ் தகவல் சொன்னாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி சைட் விசிட் பண்ணி ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஸ்டேஷன் வைஸ் அவங்க ஸ்டேஷன் லிமிட்டில் எங்கெங்கே அதிகமாக நம்பர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது தங்கிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் டீம்ஸ் இன்றைக்கி. ஸோ அவங்களும் வந்து எங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை, அப்படி நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு, அப்படி சொல்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்திருக்கு. நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சென்னையில் குறிப்பாக வடமாநில தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். வரும் நாட்களில் இதேபோன்று சமூக வலைதளங்களில் ஏதேனும் தவறான தகவல்களை பரப்பும் பட்சத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுகன்யா.